ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சி டப்பா வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். சின்ன வயசுலனா அதை குச்சி டப்பா தான் அப்படி சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து அதை வந்து வாங்கியாச்சு. இதை தான் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே எப்படி வந்து அந்த குச்சி டப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக சரி ஃபஸ்ட்டு அதை வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து வந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சின்ன பையன் வந்து கேட்டிருந்தாங்க, அதை பார்த்தனையும் சரின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஓ, டிரான்ஸ்பரண்டாக அப்படியே அந்த டப்பா அந்த மாதிரியே வந்து தந்திருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு பஸ்ஸுங்க, பஸ்ஸு மாதிரியே வந்து தந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. சரி ஓகே, இந்த பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் மெட்டல் கேஸ், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் கட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த பஸ்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ப்ளூ கலரில் வந்துருக்கு, வெல்கம் ஸ்பேஸ் பஸ்ன்னு போட்டிருக்கு. இதில் வந்து அந்த படங்கள்லாம் வந்து நல்லா வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து மெட்டல் பாருங்கள், சவுண்டு எல்லாமே நல்லா மெட்டல் குவாலிட்டியில் நல்லா தந்திருக்காங்க. அது போக வந்து முன்னாடி வந்து இங்கேயுமே ஒரு பாக்ஸ்ன்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், ஆனால் வந்து பாக்ஸ் இல்லை, அது வந்து நார்மலாக வந்து அது க்ளோஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ இந்த முன்னாடி உள்ளதில் எதுவும் நம்ம வந்து வைக்க முடியாது. ஸ்டாப்னு ஒன்று கொடுத்துருக்கு, அதையும் வந்து எடுத்து பார்த்தேன், ஆனால் வந்து இல்லை. முன்னாடியில் வந்து பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன டைப் வந்து தந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் வந்து முன்னாடி வந்து எதுவும் தரல, சும்மா நார்மலாக உள்ளதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது போக வந்து பிளாஸ்டிக் எல்லா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அது போக சக்கரம் பாருங்க, இண்டிவிஜுவலாக வந்து ஒன்று ஒன்று அந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. இது மட்டும் வந்து இதுவும் தனித்தனியாக தான் இருக்குது. இப்போ வந்து ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா வந்து ஓட்டி வந்து விளாட்லாம், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அது போக வந்து பின்னாடி வந்து அந்த நம்பர்ஸ் வந்துருக்கு, எல்லாமே வந்து ஸ்க்ரூ போட்டு வந்து தந்திருக்காங்க மெட்டல்னால். ஸோ அதனால் வந்து அந்த குவாலிட்டி வைஸ் வந்து செமையாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்பேஸ் பஸ்ஸை இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணனையும் நம்மளுக்கு ரெண்டு அடுக்கு உள்ளது இருக்குதுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம்னா கீழேயும் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம், மேலேயும் இந்த இதில் வந்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு, இதை பாருங்கள், அதுலேயும் வந்து ஸ்பேஸ் பஸ்ன்னு இருக்குது. அது போக பிரிண்ட்டுமே நல்லாயிருக்கு, சொரணால் வந்து போகாது, அந்த லெவலுக்கு தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்க கேட்டாங்க, குவாலிட்டி வைஸ் எனக்கு பிடிச்சிருந்தனால உடனே வந்து வாங்கினது, அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வந்து வந்திருக்கா, எனக்கு நல்லா இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. அது போக வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கீழே அடுக்கு இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம திங்ஸ் வந்து ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு லாரி மாதிரி இருக்குங்க, அந்த பெரிய கண்டெய்னர் லாரி வந்து ஏதாவது வந்து திங்ஸ் வச்சுட்டு போகும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லாரி மாதிரி அமைப்பாக இருக்குது. சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஸ்க்ரூ போட்டு தான் நல்லா முறுக்கி விட்ருக்காங்க, ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து வாய்ப்பாடு வந்து தந்திருக்காங்க, ஒரு ஒன்றா ஒன்று, ஒரு ரெண்டு ரெண்டு, இந்த மாதிரி வந்து வாய்ப்பாடு, ஒன்றா வாய்ப்பாடு, ரெண்டு மூணு, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது, நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, இந்த மாதிரி வச்சு அந்த வாய்ப்பாடு வந்து வரிசையாக தந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு. சப்போஸ் வந்து இந்த ஒரு பாக்ஸ் இந்த இது தாங்க, இந்த இது மட்டும் இருக்கிறத கொஞ்சம் பஸ் மாதிரி அமைப்பு வந்து டிசைன் பண்ணி வந்து தந்திருக்காங்க, வேறு லெவல், வேறு எதுவும் இல்லை இதில். அது போக வந்து இப்போ ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் ஓடுது. சரி ஓகே, இந்த குவாலிட்டி வைஸ் வந்து இதை வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம், ஏன்னா நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாக இருக்குது, ஈஸியாகவும் திறக்கிற மாதிரி இருக்குது, லாக்கும் நல்லா ஆகுது, ஸோ கரெக்டாக இருக்குது. சரி ஓகே, இதுதான் அன்றைக்கி வந்து வாங்கணும்னு தோணுச்சு, சரி அது சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கினது. சரி ஓகே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் செமையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக நான் வந்து வாங்கினேன், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, மெட்டீரியல் குவாலிட்டினா வேறு லெவலில் இருந்துச்சா, ஸோ அதுக்காக இதை வந்து வாங்கினது. இது எவ்வளோ ரூபாய்க்கு வந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 279 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது, ஸோ அதனால தான் இதை வந்து வாங்கினது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்குது. அப்படியே பஸ் மாதிரி வந்து விளாட்றதுக்கும் இருக்கட்டும், ஒரு பேனா எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பென்சில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து 90s kids-க்குனா தெரியும், அது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான், அதுதான் வச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக வந்து வருது. அப்போனா இந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் வாங்குறதுக்கு முடியாது, வீட்டில் வந்து வாங்கி தர மாட்டாங்க. பழைய பாக்ஸ் வந்து அதை அண்ணன் யூஸ் பண்ணுற பாக்ஸை எனக்கு தந்துருவாங்க, அவங்களுக்கு எதாவது புதுசு வாங்குறோம்னா பழசஃபுல்லாக எனக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரியே தான் இதாகிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.